வணக்கம், இது நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடைகாணும் நேரம் இது. அந்த வகையில் தமிழர் திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு தமிழர்களுடைய வாழ்க்கையிலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு காத்திருக்கக்கூடிய தமிழ் சமூகம். மற்ற எல்லா பண்டிகைகளுக்கும் இல்லாத சிறப்பு பொங்கலுக்கு உண்டு. அது நன்றி சொல்வதற்கான பண்டிகை. சூரியனுக்கும் தனக்கு மேல் இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் தனக்கு கீழாக இருக்கக்கூடிய ஐந்தறிவு படைத்த விலங்குகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய தமிழர்கள். தனக்கு சமமாக களத்தில் நின்று பணியாற்றிய சாதிகளுக்கு அப்பாற்பட்டு பணியாற்றிய தமிழர்களுக்கு காணும் பொங்கலில் நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருநாள் பொங்கல். அன்று எல்லாமே புதிதாக இருக்கும். புதுப்பானை, புத்தாடை, புது அரிசி எல்லாமே புதிதாக இருக்கும். ஆனால் உப்பு மட்டும் பழைய உப்பாகத்தான் இருக்கும். காரணம், நம்முடைய பண்பாடு பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக நீட்டிக்க வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது, அதை மறந்துவிடக்கூடாது, நன்றி மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு தமிழர்களுடைய அடையாளமாக உப்பு மட்டும் பழையதாகவே இருப்பது நம்முடைய தமிழர் மரபு. ஆனால் இன்றைக்கு பல நம்முடைய பண்பாடு சார்ந்த கூறுகளை நாம் தொலைத்து கொண்டே இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு நின்றுவிடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய பண்பாடு சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த மற்றொரு விஷயம் பறை. தமிழருடைய தொல் இசை பறை. இந்த பறை இசை இன்றைய நிலையில் என்னவாக இருக்கிறது? பறையினுடைய வரலாறு என்ன? பறை இசை கலைஞருடைய இன்றைய நிலை என்ன? இது ஊடக அரங்கில் விவாதிக்கப்படாத ஒரு பொருளாகவே இருக்கிறது. இன்றைக்கு கேள்வி நேரம் அது குறித்து விவாதிக்கிறது. அந்த பறை இசை கலைஞர்களுடைய பறை இசையோடு
அற்புதமான 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 ஒரு இசை, ஒவ்வொருவரும் முகத்திலே அவ்வளோ ஒரு சந்தோஷம், சிரிப்பு, ஒரு குதூகலம். இது இந்த மண்ணிற்கான இசை, இந்த மக்களுக்கான இசை. இந்த இசையினுடைய வரலாறு என்ன? இந்த இசை கலைஞருடைய இன்றைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்கிறது? எனக்கு ஒரு செய்தி வந்தது, அது உண்மையா என்று தெரியவில்லை. நம்ம விவாதத்திற்குள் அதற்குள் நகரலாம். இதுவரை ஒரு பற இசை கலைஞருக்கு கூட கலைமாமணி விருது கூட கொடுக்கப்படவில்லை என்று ஒரு செய்தி வந்தது. ஒரு கலைஞன் கூட அதற்கு தகுதியானவனாக இல்லையா? இந்த மண்ணின் இசை புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? நாம் தமிழர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில், கொண்டாட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பற இசையினுடைய வரலாறும் பற இசை கலைஞருடைய வாழ்க்கையை பற்றியுமே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் இரண்டு விருந்தினர்கள், இந்த துறை சார்ந்த ஆளுமைகள் இணைகிறார்கள். கோவிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறார், அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் திரு மணிமாறன், புத்தர் கலைக்குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர். இங்கே இந்த கலை நிகழ்ச்சி, இந்த இசையை இசைத்து காட்டியது புத்தர் கலைக்குழுவினுடைய இசை கலைஞர்கள், அவர்களுக்கும் நான் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாயம்மாள், நாடகத்துறை சார்ந்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருபவர், நாடகத்தை தாண்டி இசைத்துறையில் பற இசையை தாண்டி பல்வேறு இசைகளினுடைய பரிணாமங்களை குறித்து ஆய்வு செய்து அதில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி, அரு சகோதரி தாயம்மாள் நம்மோடு இணைகிறார், அவரையும் நான் வரவேற்கிறேன். கோவிலிருந்து நம்முடைய பேராசிரியர் கல்யாணசுந்தரம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நம்முடைய இணைகிறார். திரு கல்யாணசுந்தரம், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களின் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நான் மணிமாறன், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பறை என்பது சாவுக்கான ஒரு இசை, சாவுக்கான ஒரு கூத்து என்பதாக மட்டுமே இருந்த நிலையை மாற்றிய பெருமை உங்களுக்கு சாரும். எந்த மரண வீடுகளிலும் நாங்கள் பறையை இசைப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. இதை தாண்டி உலக நாடுகளுக்கெல்லாம் பறையை கொண்டு போய் சேர்த்த பெருமையும் உங்களுக்கு தான் உண்டு. பறையினுடைய வரலாறு என்ன சுருக்கமாக? முதல்ல நியூஸ் 7 சேனலுக்கு ஒட்டுமொத்த பறை இசை கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, மணிமாறன் வந்து தொடக்கம் இல்லை, தொடர்ச்சி தான். எனக்கு முன்னாடி நிறைய பேர் என் கைகள்லேயே இருக்குது. பறையரிப்பு போராட்டத்தில் படுகொலையான அல்லது உயிர் நீத்த ரெட்டியூர் பாண்டியன் அவருடைய புத்தகம், முனைவர் மு வளர்மதி அம்மா பறையின் ஒரு ஆய்வு நூல் வச்சுருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பல தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் மணிமாறன் புத்தர் கலைக்குழு இருக்கிறோம். பறையினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்பொழுது, பொத்தாம் பொதுவாக தோலிசை கருவிக்கு எல்லோரும் சொல்லப்படுகிற ஒரு விடயம்தான், விலங்குகளை மனிதன் வேட்டையாடினான், காய்ந்த தோலை வீசி எறிந்தான், வீசி எறியப்பட்ட தோலானது கிளைகள் மீது, மரக்கிளைகள் மேல் விழுந்தது, காற்றினுடைய காதலில் கிளை தோலில் உரசிச்சு அதன் மூலமாக சத்தமும் ஒளியும் எழுந்தது, பறவைகள் பயந்தோடின அல்லது பறவைகள் பரதநாட்டியம் ஆடின, அப்படி பொதுவான ஒரு கதை சொல்கிறது உண்டு. என்ன சொன்னாலும் கூட, ஆதி மனிதன் கண்டுபிடித்த இந்த உலகின் முதல் தொடர்பு சாதன கருவி பறைதான். பறையை அறைந்து தான் தகவலை பரிமாறியிருக்கிறாங்க. இன்னொன்று, ஆதி மனிதன் வந்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற ஈடு இணையற்ற ஒரு பொக்கிஷம் அது. தமிழர்களுடைய தொன்மையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு கருவி. மன்னராட்சி காலத்தில் பறை இசை கலைஞர்களுக்கு உயரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது. ஆக பறையினுடைய வரலாறு, பறையினுடைய தொன்மை அப்படின்னு நம்ம பின்னோக்கி போனாலே அதனுடைய சிறப்புகள் தான் பிம்பமாக வந்து நிற்கிது. ஆனால் இது வரலாற்றினுடைய சிறப்புகள் தொன்மங்கள் இவ்வாறு இருக்க, இன்றைக்கி நிகழ்காலம் என்பது எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான இசை, இது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கான மரணத்திற்கான இசையாக மட்டுமே பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது எந்த அளவிற்கு இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த இசையை கற்றுக்கொள்வதற்கும் இதை பொது வெளியில் இசைப்பதற்கும் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இப்பொழுது தயாராகத்தான் இருக்கிறார்களா? இல்லை, இப்போ இந்த சாதியம் அப்படிங்கிற விடயம் உள்ளே வந்த பிறகு தான் அந்த சிக்கல் எழுந்திருக்குது. அது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் எல்லாமும் எல்லாருக்கும் அப்படிங்கிற அளவில் தான் இந்த சமூகம், இந்த உலகம் இயங்கி இருக்குது. இந்த சாதிய கட்டுமானம் உள்ளே நுழைஞ்ச பிறகு தான் இது இன்னார் இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ளே வருது. அதில் குறிப்பாக யார் வந்து அந்த ஆதிக்க சிந்தனையை, ஆதிக்க மனோபாவத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்களோ அவர்கள் தான் ஒடுக்கப்பட்டவர்களாக மாறுறாங்க. அப்போ யார் அதை எதிர்த்து போரிட்டார்களோ அவர்கள் ஒடுக்கப்படும் போது அன்னைக்கு அவர்கள் சார்ந்த விடயங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டுச்சு. அப்போது பறை அப்படிங்கிறது குறிப்பிட்ட சாதி மக்கள் தான் இசைக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதி அழுத்தம் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குது. எந்த கிராமங்களுக்கு போனாலும் பிற சாதி சமூகத்தைச் சேர்ந்தவங்க அதை இசைக்கிறதில்ல. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தான் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகள் தான் இசைக்கிறாங்க தொழில் முறையாக. ஆனால் நடைமுறையில் இப்போ நம்ம வந்து புத்தர் கலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் இதை சாவுக்கு இசைக்கக்கூடாது, சாராயம் குடித்து இசைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னெடுக்கிற விடயங்களில்
வருகிற முதல் கை ஒடுக்கப்பட்டவனுடைய கையாக இருக்குது. ஏன்னா அது மரபு ரீதியான விஷயம், யாரும் வெளியிலிருந்து கொடுக்கறது இல்லை. மற்ற கைகள் எல்லாமே பிற சமூகத்து மக்களுடைய கைகள் வருது வரத்தான் செய்யுது. தாய்மார், நீங்கள் இது குறித்த ஒரு நீண்ட பயணமும் ஆய்வுகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற அப்படிங்கிற முறையில், ஒரு ஒரு வீணை கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது சமூகத்தில் அவர்களுக்கான ஒரு பார்வை இருக்கு, கொடுக்கப்படக்கூடிய மரியாதையும், சமூகத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும், ஒரு வயலின் கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையும், நீங்கள் குன்னக்குடி வைத்தியநாதன் என்று சொல்வது போல், வீணை காயத்ரி என்று சொல்வது போல, ஒரு பறைசை கலைஞர்கள் ஏன் அடையாளப்படுத்த முடியாமல் போனது, இதில் தவறு சமூகத்திற்கும் இவங்க குறிப்பிட்ட மாதிரியான இன்ன பிற காரணிகளுக்கு மட்டுமே நம்ம சொல்லி சுருக்கிட முடியுமா, அல்லது இந்த கலைஞர்கள் இந்த கலையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை இன்னும் சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க தவறிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் மறுப்பீங்களா? வீணை என்பது ஒரு ஜாதியின் மேலாதிக்க சமூகத்தின் ஒரு செவ்வியல் அடையாளமாக வச்சுருக்காங்க. அதனுடைய நாதம் வந்து மென்மையானது. அதுவும் இன்று யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா வீணை தான் டைங் டைங்னு ரேடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கும். யாராவது பெரியவங்க இறந்துட்டனா அதை வந்து அவங்க ஒரு சாவுக்கு இசைக்கிற கருவியாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீணையுடைய சப்தம் வந்து ரொம்ப ஆழமானது, சாவுக்கு ரொம்ப பொருத்தமானது. ஏன் சொல்லலை? நிச்சயமா, இதே அரங்கில் மரியாதைக்குரிய நம்முடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்களுடைய மரணத்தினுடைய அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவருக்கு பிடித்தமான வினை இசையை நாங்களே கலைஞர்களுக்கு இசைத்தோம். அப்போ ஆனால் அதற்கு அந்த பேர் வரலையே, அப்போ நம்ம தான் கேள்வி கேட்கணும் ஏன் அப்படின்னு. இந்த சாதிய ஒடுக்குமுறை, அதனுடைய ஆதிக்கம், இவர்களுடைய ஒரு அழுத்தம். நான் இதை எப்படி எடுத்துக்கலாமா? சமூகத்தில் பொருளாதார ரீதியாகோ அல்லது சாதி ரீதியிலாகோ சமூக ரீதியிலாகோ உயர் சாதி அல்லது உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்களுக்கு மரணத்தின் பொழுது வீணையும், சமூகத்தினுடைய விளிம்புநிலை மக்களினுடைய மரணத்தின் பொழுது பறையும் இசைக்கப்படுகிறது. அதனால் இந்த வேறுபாடுன்னு எடுத்துக்க முடியுமா? அவ்வளவு ஏன்னா எந்த குப்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் இறக்கின்ற பொழுது வீணை இசை இசைக்கப்படுவது இல்லை. அங்கே பறை தானே அடிக்கப்படுது. ஏன்னா அதை வாசித்துட்டா அந்த வீணைக்கு மரியாதை போயிடும். வீணைன்றது இவங்கன்னா இருக்குன்னு அவங்க ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்போது அதுக்குரிய மரியாதை போச்சு அப்படின்னா தீண்டத்தகாமை, தீண்டுதல் அப்படின்ற விஷயம் அதில் இருக்குது. அதை வந்து ஒரு பறையிசை பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க, கருவி பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க. அதே அடுத்து நான் பியானோ கற்றுக்கிட்டேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாவுக்கான இசை அதில் இருக்குது. இந்த ரெண்டையும் விடுத்துட்டு அழகர் சாமி ஐயாவிடம் நான் சாலை கிராமத்தில் ஒரு மாதம் அவர் வீட்டில் தங்கி இருந்து பறையும் நாயனமும் ஊத கற்றுக்கிட்டேன். இதில் மோகம் இருந்தது, இதில் ஆசை இருந்தது. ஆனால் மக்கள் போராட்டம், நியாயம், நீதி அப்படின்னு வரப்போ அவைகளை விடுத்துட்டேன். இந்த பறைக்கான இதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் 80களில் தேவக்கோட்டை பக்கம் வேலை செய்தப்போ தாழ்த்தப்பட்டோர் நல்ல இயக்கம், அதில் பெண்கள் பகுதியில் நான் வேலை செய்கிறேன் ஒரு சமூக ஆர்வலராக. அதில் வந்து பெண்களை ஒருங்கிணைக்கும் வேலை என்னுடையது. உஞ்சனையில் 5 பேருடைய தலை உருளுது, அதற்கான எதிர்ப்பு போராட்டத்தை இது பண்ணுறோம். அந்த தேவக்கோட்டை பகுதியில் யாரெல்லாம் பறை இசைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அந்த இயக்கத்தில் சேர்க்க மாட்டோம். பறை எரிப்பு விஷயத்தை நடத்தணும், பறை எரித்தா தான் அவங்க மெம்பர் ஆகலாம் அப்படின்ற ஒரு, ஏன்னா அன்னைக்கு வந்து இது ஒடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. தண்ணியை போடுறது, அடிக்கிறது, கூலி மாதிரி ஒரு தொழிலாக கூட பார்க்கல, ரொம்ப கொச்சைப்படுத்தி இது பண்ணது. இந்த கருவி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் எங்க நான் அதில் இருக்கு. அதான் 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 இந்த இடத்துல நான் அதான் அந்த கேள்வி கேட்டேன். இப்போ இசை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய விரும்பக்கூடிய ஒன்றாகத்தான் நினைக்கிறது. வினை இசை விரும்பக்கூடியவர்கள் பறை இசையும் விரும்பத்தான் செய்கிறார்கள். இப்போ இதில் வேறுபாடு இல்லை. இசை கருவிகளிலும் பிரச்சனை இல்லை, அப்போது அதை வாசிக்கக்கூடிய முறைகளிலும், அதை அந்த கலைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சூழல், அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய இந்த புறச்சூழல், இதெல்லாம் தான் அந்த இசை கருவிக்கான அந்த இசைக்கான மரியாதையை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அந்த இசை எந்த மாதிரியான மேடைகளில் இசைக்கப்படுகிறது, அந்த இசைப்பவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வைத்து தான் இது மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நான் உங்ககிட்டேருந்து தொடங்குறமா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடரலாம். ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு, தமிழர்களுடைய தொல் இசை பறை என்று சொன்னால் மிக இல்ல, இந்த பறை இசையினுடைய இன்றைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்து இந்த இசையை, பறை இசையை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதில் நாம் செய்ய வேண்டிய பயணங்கள் என்ன, இதனுடைய இன்னும் வெளி கொண்டு வரப்படாமல் இருக்கக்கூடிய மீதமான எஞ்சி நிற்கக்கூடிய இதனுடைய பெருமிதங்களும் வரலாறுகளும் என்ன, பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தமிழர் நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஆயத்தங்களில் உலகத் தமிழர்கள் அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழர்களினுடைய தொல்லிசை பறை அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பெருமிதங்கள் என்ன, அதனுடைய இன்றைய நிலை என்ன என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். கோவிலிருந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேராசிரியர் கல்யாண சுந்தரம் இணைகிறார். அவருடைய கருத்துக்களோடு தொடரலாம். கல்யாண சுந்தரம், இந்த தமிழர்களினுடைய ஆனால் நீங்கள் வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாகவும் பல இடங்களில் நீங்கள் வந்து மற்ற மாநில மக்களினுடைய இசையை குறிப்பாக செண்டை மேளம் போன்ற இசைகள் இசை வாசிக்கப்படுகின்ற பொழுது அதை வந்து குறுக்கிட்டு அங்கே போய் சண்டையிடக்கூடிய சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. இது இது என்ன மாதிரி ஒரு இசையை இசையாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி பறை இசை இன்னும் அதிகமான இடங்களுக்கு பயணிக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த மாதிரியான நடவடிக்கைகளின் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்களை சாதித்திட முடியும் நீங்கள் நம்புறீங்க? பறை இசை குறித்த உங்களுடைய பார்வையும் மதிப்பிடும் என்ன? பொதுவாக இப்போ பறை இசை என்று நம்ம சொல்லுகிற போது தமிழர்களினுடைய இன்னும் சொல்லப்போனால் மனித குலத்தினுடைய முதல் இசைக்கருவியினுடைய வரிசையில்தான் பறை இசை வைக்கப்படுகிறது. பறை வைக்கப்படுகிறது சாதாரணமாக இசைப்பதற்காக மட்டுமல்ல, எனக்கு முன்னால் ஐயா குறிப்பிட்டு சொன்னதைப் போல அது ஒரு தொடர்பு கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பே அது விலங்குகளை, ஆதி மனிதன் விலங்குகளை விரட்டுவதற்காக இறந்து போன விலங்குகளினுடைய தோலை கட்டி சத்தம் எழுப்பி விலங்குகளை விரட்டி அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். இதுதான் உண்மை. எனவே தொடக்க காலத்திலிருந்து ஆதி மனிதனினுடைய காலத்திலிருந்து இந்த பறை இசை என்பது தொடர்ச்சியாக அதனுடைய வரலாற்றோடு தொடர்ந்து நடந்து வருகிறது. மனிதனுடைய வரலாற்றோடு அதுவும் பயணிக்கிறது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் போய், அதுவும் குறிப்பாக நீங்கள் செண்ட மேளத்தை பற்றி கேட்குறீங்க, நாங்கள் செண்ட மேளத்திற்கு எதிரிகள் அல்ல. உலகின் எல்லா இசையையும் எல்லா மக்களையும் எல்லா இனத்தையும் நேசிக்கிற ஒரு தேச இனத்தினுடைய பிள்ளைகள் நாங்கள். அதில் எங்களுக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் பஞ்சாபிலும் குஜராத்திலும் பறை இசை அங்கீகரிக்கப்படுகிற காலத்திலே செண்ட மேளமும் இன்னொரு வேறு ஒரு இசைக்கருவியும் எம் மண்ணிலே அங்கீகரிக்கப்படுவதிலே எமக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அது செய்யப்பட வேண்டும், அதுதான் சரியானதும் கூட. ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே இந்த பறை இசை கலைஞர்கள் நலிந்து போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அவர்களுடைய வாழ்வாதாரமே முற்ற முழுவதுமாக முடக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வெளியிலே இருந்து இசைக்கலைஞர்களை கொண்டு வந்து, நீங்கள் ஏற்கனவே இந்த கலந்துரையாடலில் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது போல பறை இசை என்பது ஏதோ ஒரு சாவு கருவி, சாவுக்காக மட்டுமே அடிக்கிற ஒரு இசை என்பதை போல நிறுத்திவிட்டு நல்ல சம்பவங்களுக்கு, நம் வீட்டிலே நடைபெறுகிற நல்ல நிகழ்வுகளுக்கு, ஒரு கடையிலே ஒரு பொது இடங்களிலே நடைபெறுகிற நல்ல நிகழ்வுகளுக்கு செண்ட மேளத்தை அடிப்பது என்பது ஒரு தவறான குறியீடு என்பதால் தான் நாங்கள் அதை கல்யாண சுந்தரம் அதான் கேட்கிறேன். இப்போ இல்ல நீங்க அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி திரு கல்யாண சுந்தரம், இந்த பறை இசை எல்லா இடங்களிலும் வாசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது உயர்வானது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. இது அந்த இடங்களுக்கு நகராமல் போனதற்கான காரணி நீங்க சொன்னீங்க இல்லையா, இது நசுக்கப்படுகிறது இந்த இசை அப்படிங்கிறது. நான் அதான் கேட்கிறேன், நசுக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இவர்கள் இன்னும் சரியான இடத்திற்கு அதை கொண்டு சேர்க்க இவ்வளவு காலமாக, இப்போ திரு மணிமாறன் சொன்ன மாதிரி அவருக்கு முன்பாக இருந்து சிலர் தொடங்கி இருக்கிறார்கள், இன்றைக்கு அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க, இன்னும் சரியான இடங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க நாம் நான் அவங்கள மட்டும் சொல்ல உங்களை என்ன ஊடக தத்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சொல்கிறேன், தமிழ் சமூகம் தவறிவிட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா நான் கேட்குறேன். இதில் நீங்கள் இன்னொருத்தரை எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, தமிழ் சமூகத்தின் மீது பிழை இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ் சமூகம் என்று நான் சொல்லுகிற போது தமிழ்நாட்டை ஆளுகிற அரசை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு அரசு வந்து இதை ஒரு முழுமையான பார்வையோடு எடுத்து இந்த கலைஞர்களை பாதுகாத்து அவர்களை வளர்த்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காத்து இந்த கலையை கொண்டு போய் சேர்க்கணும். இதை தொடர்ச்சியாக ஆண்ட தமிழக அரசு, தமிழ்நாட்டிலே இருந்த அரசுகள் இந்த வேலையை செய்யவில்லை என்பது அது நானும் உடன்படுகிறேன். அந்த வேலை நடைபெறாத போது அந்நியர்கள் வந்து அவர்களுடைய கலையை இந்த மண்ணிலே புகுத்த முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது தொடர்ச்சியாக இன்னும் நமக்கு பல்வேறு விதமான சிக்கல்களைத்தான் உருவாக்கும், இங்கிருக்கிற கலைஞர்களினுடைய வாழ்வை பாழாக்கும் என்பதால் தான் நாங்கள் அதை செய்ய வேண்டாம்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா மணிமாறன் அவரும் குறிப்பிட்டு சொன்னார், அவருக்கு முன்பிருந்து இது வருகிறது. அவருக்கு முன்பிருந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற ஒரு இசை தான். இப்போ இந்த இசையினுடைய பல்வேறு வடிவங்கள் இன்றைக்கி பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற தமிழ் இசை, கர்நாடக இசை என்று சொல்லப்படுகிற உண்மையான அந்த தமிழ் இசையில் இருக்கிற எல்லா விதமான தாளங்களையும் ராகங்களையும் இந்த பறை இசைக்குள்ளே கொண்டு வர முடியுது. அதற்கான வேலைகளை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் செய்கிறாங்க, அதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.
நல்ல நிகழ்வுகளுக்கு, திருமண நிகழ்வுகளுக்கு, மற்ற நம் வீட்டிலே நடக்கிற நல்ல நிகழ்வுகளுக்கு பறை வாசிக்க முடியும் என்பதை இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகம், இந்த இளைஞர்கள் நிரூபிக்கிறார்கள். இவர்களுக்கு அரசு என்ன விதமான அங்கீகாரம் கேள்வி நான் வாசிக்க வைத்தால் மணிமாறன் ஏன் வரப்போகுது? மணிமாறன் அந்த இடத்துல இருந்து நான் அந்த கேள்வி நகர்த்துறேன். இப்போ நீங்க சமீபத்தில் நீங்கள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் உங்களுடைய பயிற்சி பட்டறையில், பெரியார் திடலில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் பறைக்கு பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு நிகழ்வை அரங்கேற்றிய செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அவர் சொன்ன மாதிரி இந்த கர்நாடக இசை என்று இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இசைக்குள்ளாக பறையை நீங்கள் வாசிக்க இயலுமா? ஏன்னா இசை சார்ந்த பெரிய ஆழமான அறிவு எனக்கு கிடையாது, உங்களவுக்கு அது சாத்தியம் ஆகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இது இசை கல்லூரிகளில், அரசு நடத்தக்கூடிய இசை கல்லூரிகளில் இது ஒரு பாடமாக, பயிற்சி வகுப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும், பொதுவாக வாய்ப்பாட்டோ அல்லது மற்ற இசை கருவிகளை வாசிப்பதற்கோ குழந்தைங்களிலிருந்தே பழக்கி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி பறையை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், அதற்கான வசதி வாய்ப்புகள் என்னவாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருதில்ல? ஐயா ரொம்ப அழகாக குறிப்பிட்டாங்க. குறிப்பாக அந்த செண்டை மேளம் அப்படிங்கிற ஒரு விடயம் உள்ளே நுழைஞ்ச பிறகு இங்கு பறைக்கான அங்கீகாரம் வந்து அப்படியே பின்னுக்கு இழுக்கப்பட்டிருக்கு. இது வெறுமனே வந்து மொழிவாரியாக மட்டுமல்ல, இது வந்து ஒரு ஆதிக்க சாதிய மனோபாவத்தினுடைய வெளிப்பாடாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா பறை இசைக்கிறவன் கருப்பாக இருக்கான், பறையும் கருப்பாக இருக்குது, பறை இசைக்கிறவன் வந்து ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறான், செண்டை மேளம் வாசிக்கிறவன் சிவப்பாக இருக்கிறான், செண்டை மேளமும் சிவப்பாக இருக்குது, அதுவும் ரெண்டுமே மாட்டுத்தோளில் தான் இருக்குது. ஆனாலும் கூட சென்னையில் இன்னைக்கு திரும்புற திசையங்கும் செண்டை மேளம். இது வந்து ஏன்னா நாங்கள் கலைத்துறையில் இருக்கிறதுனால எங்கள் அனுபவத்திலிருந்தே நான் வந்து இதில் ஒளிவுமறைவு இல்லாமல் பகிரங்கமாக சொல்கிறேன், இது திட்டமிட்டு சிலரால் பரப்பப்படுகிற ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்குது. இதனால் வந்து தொழில்முறை கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. பறை வந்து சாவுக்கு இசைக்கப்பட்டது அப்படிங்கிற விடயமே சாவுக்கும் இசைக்கக்கூடிய உயரிய கருவி இது. ஏன்னா நீங்கள் சாவு வீட்டில் எப்படி ஒரு இசையை கொண்டு போக முடியும்? அப்போ சாவுக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் அனுபவத்திலேயே வந்து கல்யாணத்துக்கு வாசிக்கிறோம், காதுகுத்துக்கு வாசிக்கிறோம், சீமந்தத்துக்கு வாசிக்கிறோம், கோவில் திருவிழாவுக்கு வாசிக்கிறோம், பல்வேறு விடயங்களுக்கு வாசிக்கிறோம். நீங்கள் வேணால் நான் ஊடக மொழியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், எந்த தமிழகத்தில் இருக்கிற எந்த பறைசை கலைஞனையாவது கூப்பிட்டு சாவை தவிர்த்து பிற நிகழ்வுக்கு வாசிக்கலன்னு ஒருவர் சொல்லட்டும், நான் பறை வாசிக்கிறத நிப்பாட்டேன், அல்லது என் விரல்களை ஏகலைவன் மாதிரி நான் வெட்டிக்கொள்றேன். எல்லா எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் நிச்சயமா மங்களகரமான நிகழ்வுகளுக்கும் வாசிக்கிறாங்கங்கறீங்க? நிச்சயமா வாசிக்கிறேன். அது இப்போ நீங்க இன ரீதியிலாகும் அல்லது அந்த பார்வை இருக்கிறது பொதுவெளியில் அதை மாற்றுக்கிறது, ஆனா அதையும் உடைத்துத்தானே ஒரு இசை ஞானி, ஒரு இளையராஜா, சமூகத்தினுடைய விளிமநிலை சமூகத்திலிருந்து வந்தவராக இன்றைக்கு உலகம் முழுவதும் குலச்ச முடிகிறது. அவரால் அவர் தோளும் கருப்புத்தான். ஏஆர் ரஹ்மான் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்து இன்றைக்கு ஆஸ்காரை வெல்ல முடிகிறது அப்படின்னு சொன்னால், நாம் இன்னும் சரியாக இதில் பயணித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் வைக்கப்படுகிறது. நீங்கள் இதில் இந்த இசைக்கான பயிற்சி வகுப்புகள் அரசு கல்லூரிகளில், இசைக்கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படுகிறதா? இந்த இசைக்கல்லூரியில் வந்து பறைக்குன்னு தனி இது கிடையாது, ஒரு தனி அங்கீகாரம் கிடையாது. நீங்கள் முதல்ல பறை இசை கலைஞர்களுக்கு எங்கள் மாவட்டத்தில், நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன், எங்களுடைய மாவட்டத்தில் பறைத்துறைக்கு முதல்ல கலைச்சுடர்மணி விருது வாங்கினது நான் தான். இது பெருமைக்காக சொல்ல, ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். பறை என்ன, நானா அல்லது என் அப்பனா என் தாத்தானா? அது அவர் ஐயா சொன்ன மாதிரி பலாயிரம் ஆண்டுகளாக இருக்குது. அப்போ இப்போதான் தமிழக அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை வழியாக கொடுத்தது. ஆனால் எங்களுடைய இயக்கம் என்ன, எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, கலைமாமணி விருது கொடுங்க. பறையிசை கலைஞர்கள் வந்து எந்த வகையில் வந்து கலைமாமணி விருது பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே, நான் பத்மஸ்ரீ விருது கூட நீங்கள் பறை இசை கொடுக்கலாம். ஏன்னா இந்தியா முழுக்கவே பறை இசைக்கப்படுது. பறை இசைப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம், பறையை விரும்புகிறவர்கள் எண்ணிக்கை அதிகம், பறையை வந்து வாழ்க்கையோட பல்வேறு அங்கத்தில் இருக்குது. பறை இல்லாமல் பிணம் சுடுகாட்டுக்கு போகிறதில்லை, பறை இல்லாமல் சாமி ஆடுவதில்லை, மற்ற கலை வடிவம் இல்லாமல் எல்லா விழாக்களும் நடக்குது. ஆனால் பறை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது, ஒரு ஊக்கமாக ஒரு உந்துதலாக இருக்குது. ஆக இத்தனை சிறப்பு வாய்ந்த கருவிக்கு ஒரு கிராமிய கலை ஆசிரியராகவோ அல்லது ஒரு கலைமாமணி விருதோ அல்லது வந்து வேறு எந்த சிறப்புகளும் இதில் செய்யப்பட்டதாக தெரியல. இப்போ நாங்கள் எடுக்கிற இந்த பயிற்சிகளில்
நான் இப்போ நான் புத்தர் கலைக்குழு முன்னெடுக்கிற அந்த பயிற்சிகளில் பல்வேறு தரப்பட்ட நபர்கள் வர்றாங்க. பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க, சாதி இல்லை, சாதி தேவையில்லை அப்படிங்கிற அளவில் பறை பறை. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் என்ன, பறையை தொடாத ஒரு கை இருக்கக்கூடாது, அதுதான் எங்களுடைய ஏக்கம். பறையை கேட்காத காதுகள் இருக்குது, அது பறையை கேட்காத காதுகள் இருக்க முடியாது, கை இருக்குது, அது கூடாது அப்படிங்கிறது. பறையை தொடுவதுங்கிறது வெறுமனே ஒரு இசைக்கருவியை தொடுவதில்லை, அந்த பறை சார்ந்த சமூகத்தை தோழமையோடு தொடுவது. அப்படியான அளவில் நம்ம முன்னெடுக்கிறோம். பல்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க, பல்வேறு தரப்பை சார்ந்தவங்க. இப்போ இதில் நான் மூன்று பேருக்குமான கேள்வியாக வைக்கிறேன். யார் இது குறித்த ஆழமான புரிதல் இருக்குதோ நீங்கள் அதை சொல்லலாம். கணியன் கூத்து, அதுவும் ஒரு விதமான கையால் வாசிக்கக்கூடிய ஒரு தோல் கருவி. நீங்கள் நெல்லை மாவட்டங்களில், பேசிக்காக நான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன், தனிப்பட்ட முறையில் எப்பொழுதெல்லாம் மனது மிக அதீதமான சோகத்திற்கோ அல்லது சந்தோஷத்திற்கோ சொல்கிறதோ அப்பொழுது நான் கணியன் கூத்தை கேட்கறது உண்டு. அவ்வளோ உருக்கக்கூடிய ஒரு இசை இந்த கணியன் கூத்து அப்படிங்கிறது. இன்னமும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வாசிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அங்கே, வேறு யாரும் வாசிக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில மரபுகள் அங்கே இருக்குது. இது எந்த அளவிற்கு அந்த கலையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும், இந்த மாதிரியான மரபு ரீதியிலான சில தொடர்ச்சிகள் இன்னமும் நீள வேண்டுமா? கணியன் கூத்த ஒரு சமூகம் தான் வாசிக்கணுங்கிறது எந்த அளவிற்கு சரியான வாதம், அதற்குள் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன, அதெல்லாம் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன, அது குறித்து நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். கணியன் கூத்து ஒரு அற்புதமான கலை, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலை. கொடை விழாக்களில், திருவிழாக்களில் விரதம் மேற்கொண்டு மிகுந்த பக்தியோடு அந்த கணியன் கூத்து கலைஞர்கள் கணியன் கூத்தை வாசித்து வாய்ப்பாக மூலமாக சாமியை அழைத்து வந்து அந்த கிராம தேவதைகளை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இந்த கணியன் கூத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால் மட்டுமே வாசிக்கப்படக்கூடிய நிலை இன்றளவும் இருக்கிறது, கணியன் என்ற சமூகத்தினால். இது எந்த அளவிற்கு இந்த கலையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு உதவியாக இருக்கும் பேசலாமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தமிழர் திருநாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான ஒரு கேள்வி நேரம். தமிழர்களுடைய தொல்லிசை பறை, அதனுடைய நிலை என்ன என்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த கணியன் கூத்தை பற்றி கேட்டிருந்தேன். கணியன் கூத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டுமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, அது வேறு யாரும் அவங்களும் அதை விரும்புறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இன்றளவுக்கும் இருக்கிறது. ஒருவேளை அதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்தால் நீங்கள் பதிவு செய்யலாம். இது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும், அந்த அற்புதமான ஒரு கலையை அடுத்த தளத்திற்கு நகர்த்துவதற்கு என்ன செய்யணும்? இல்லை, அவங்க எங்ககிட்டயே வந்து முதல்ல உங்களுக்கு நன்றி, நீங்கள் அந்த வார்த்தையை சரியாக சொல்கிறது. ஏன்னா பலருக்கு வந்து பறையவே பறையாட்டன்னு சொல்லாமல் தப்பாட்டன்றாங்க, என்னென்னோ பேரோ சொல்கிறாங்க, அதுக்கு அவங்க பல காரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி கணியான் கூத்து கலைஞர்கள் வந்து ஏன்ட்டவே மணிமாறன், என்ன மணிமாறன் பறையோடு நிப்பாட்டுறீங்க, இது சிறுபறை தானே, அந்த மகுடம் இசைக்கருவி பேர், மகுடம் பழகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வியப்பாக இருக்கும், ஏன்னா மிருதங்கத்தில் தான் ஜதி சொல்லி வாசிக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க அப்படியே ஜதி சொல்லி பிரமாதமாக வாசிப்பாங்க. அவங்க வந்து யாரும் கற்றுக்க வரமாட்டேன்றாங்க அப்படிங்கிற வேதனையை வெளிப்படுத்துவாங்க. அவங்க வந்து இது தனக்கு சொத்து, நாம மட்டுமே குத்தகை எடுத்துக்கிறோம்லாம் யாரும் நினைக்கல, யாரும் வர்றதில்லை, அதற்கான அங்கீகாரம் இங்கே கிடைக்கிறது இல்லை, அதனால தான் பிரச்சனை. இப்போ இதே வந்து நாங்கள் ரொம்ப நாளாகவே நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்கள் பறை இசை மட்டுமல்ல, கணியான் குத்து மட்டுமல்ல, வட்டாரம் சார்ந்த கலை வடிவங்களை வளர்க்கிற வண்ணமாகவும், வட்டாரம் சார்ந்த கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிற வண்ணமாகவும், அங்கு உள்ள அரசு பள்ளிகளில் ஒரு பகுதி நேர பணியாளராக நியமிக்கலாம், கிராமிய கலை ஆசான்களாக, கிராமிய கலை ஆசிரியர்களா பணியில் அமர்த்தலாம். தினமும் இல்லாட்டினாலும் வாரத்தில் இரண்டு நாள், ஒரு இரண்டு மணி நேரம் இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா மாணவர்கள் மத்தியில் அது போகும், அடுத்த தலைமுறையிட்ட எது போகுதோ அதுதானே நிற்கும் வரலாறு. அந்த வேலையை செய்யணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது. அதில் தான் கணியான் கூத்து மாதிரியான விடயங்கள்லாம் ஒரு சாரார்த்தையே அது இருக்குது. அவங்க வந்து எந்த பொழுதிலையும் இது என்ன தவிர வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கட்டல. நிச்சயமாக ஆமாம். இதில் இந்த இடத்துல இந்த பெண்களை பற்றி பேசியாக வேண்டியிருக்குது. இப்போ இந்த நீங்கள் தமிழர்களுக்கான கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இது ஒவ்வொரு வட்டாரத்திலும் நிறைய வேறுபாடு இருக்கக்கூடிய கிராமிய கலைகளை நம்ம பார்க்க முடியும். வில்லிசைக்கான முக்கியத்துவம் தென் மாவட்டங்களில் நிறைய இருக்கும். நையாண்டி மேளம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சில இடங்களை பார்க்குறோம். ஆனால் பறையை பொறுத்தளவில் அவர் சொன்ன மாதிரி தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. பெண்கள் எந்த அளவுக்கு, நான் முதலே கேட்ட மாதிரி ஒரு வாய்ப்பாட்டு படிக்கணும் அல்லது ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு வினையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இருக்கக்கூடிய அளவிற்கான ஆர்வம் பறை இசையை கற்றுக்கொள்வதில் பெண்களுக்கு எந்த அளவிற்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வரலாற்றில் இதற்கு முன்பு பெண்கள் இந்த இசையை இசைத்திருக்கிறார்களா, இப்போ அது எந்த அளவிற்கு இருக்கிறது, இரண்டையும் இணைத்தே சொல்கிறேன். என்னுடைய புரிதலில் வந்து பெண்களுக்கான ஒரு உரிமையை கொடுக்கல. பெண்களே விரும்பி கேட்டால் கூட அது பெண்கள் வாசிக்கூடாதுமா, அது உங்களுக்கான கருவி இல்லை, சாமி கோச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இதை உள்வாங்கிய பெண்கள் ஒதுங்கிட்டு இருந்தாங்க. நான் விடலை.
ஐயா சொல்லித்தரணும் ஐயா, அது அடியை சொல்லித்தாங்க ஐயான்னு கீழே குச்சியை வச்சு அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னுடைய பிடிவாதத்தை பார்த்து ஐயா சொல்லித்தராரு. திண்டுக்கல்லில் நடந்தது 80, இது வந்து 79 80ல், 84 வந்து நான் பெண்கள் உலக பெண்கள் தினம் மார்ச் 8, அதுக்கு வந்து எங்கள் பெண்களை வந்து மேடையேற்றுறேன் திண்டுக்கல் மெயின். இதில் திருமணக்கன்னைக்கு உடுத்தின உடையுடன் எங்கள் பெண்கள் கிராமிய பெண்கள் ஆடுறாங்க. ஆனால் இசைக்கருவி எனக்கு வாசிக்க தெரியாது நிறைய, அதனால் அங்கே இருக்கிற கிராமிய தம்பிகள் அடிக்கிறாங்க. எங்கள் பெண்கள்லாம் மேலே ஆடினாங்க, எல்லாருடைய மனசையும் கவர்ந்தது. பெண்கள் ஆடலாம், அடுத்தது பெண்கள் கருவியை கையில் எடுக்கலாம் அப்படின்றத. இன்றைக்கி எப்படி வந்து நாங்கள் அந்த காலத்தில் சைக்கிளில் போகும்போது பெண்கள் சைக்கிள் ஓட்டினா சைக்கிள் ஓடுதே அப்படின்னு வேப்பா பார்த்தவங்க, பெண்களை கையில் பறை எடுத்துட்டாங்க, இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களாலையும் வாசிக்க முடியுன்றத இன்றைக்கி நாங்கள் நடைமுறையில் செய்துட்ருக்கோம். கல்லூரி மாணவர்கள், மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள், நிறைய பெண்கள் வந்து ஆர்வத்துடன் வராங்க. ஏன்னா உளவியல் ரீதியான ஒரு ஒரு பலனை பார்க்குறேன். பெண்கள் நாங்கள் வந்து நாடகத்துலேயோ இந்த மாதிரி கிராமிய கலையிலையோ பாடல்லையோ பப்ளிக்கில் வரும்போது எங்களை வந்து அதை வந்து வளர்த்தெடுக்குது, எங்களுடைய பயங்களை போக்குது, எங்கள்கிட்ட இருக்க சக்தியை வெளிப்பாடை வெளியில் கொண்டு வருது. நான் வந்து ஒரு உளவியல் நிபுணரும் கூட, மலர் வைத்தியர் நான். எங்கள் பிள்ளைங்க ஆடினீங்கன்னா ஆடிட்டு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, கால் வலி, அம்மா ஆஸ்மா அதெல்லாம் போயிடும். எங்கே போச்சு? இது ஒரு வைத்தியமும் கூட இல்லை. உண்மைதான், நீங்கள் ஆடுறதை வச்சு வைத்தியம்னு சொன்னீங்க. எனக்கு உள்ளபடியே இந்த மற்ற எல்லா நிகழ்ச்சிகளை விட அவங்க ஆடினதை பார்க்கும்போதே ஒரு பெரிய எனர்ஜி கிடைச்சிது. இந்த நிகழ்ச்சிக்கான எனர்ஜி அதில் அந்த 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 சத்தம், அந்த இசை ஒரு பெரிய எனர்ஜியை கொடுத்தது அப்படிங்கிறது மறக்க முடியாது. திரு கல்யாண சுந்தரம், இந்த வில்லிசை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு சுப ஆரம்பம் அதில் ஒரு புகழ்பெற்றவராக இருக்கிறார். கிராமிய இசை அப்படின்னு சொன்னீங்கன்னா நவநீத கிருஷ்ணன், சுப்புலட்சுமி, இன்றைக்கு அனிதா குப்புசாமி உள்ளிட்டவர்கள். இப்போது இவை எல்லாமே ஒரு காலத்தில் அறியப்படாமல் இருந்த இசை கலைகளாகத்தான் இருந்தன. இப்போது கமர்ஷியலாக ஒரு வணிக நோக்கில் ஒரு வணிகம் சார்ந்த பார்வையோடு அதை அடுத்த கட்டத்துக்கு ஒரு ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததன் மூலமாக அவர்களும் புகழ் பெறுகிறார்கள். அந்த கலையும் இன்றைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. பறை அந்த மாதிரி தன்னை ஏன்னா இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் அப்படிமாங்க ஆங்கிலத்தில், தன்னை தகவமைத்துக்கொள்ள தவறிவிட்டது பறை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான பணிகள் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வாதத்தை உங்களால் முற்றிலும் மறுக்க முடியுமா? இந்த வாதம் சரி என்றால் அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்துவதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மை, நீங்கள் சொல்வது உண்மை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதற்கு முன்னாடி சொல்கிற நாட்டுப்புற பாட்டாகட்டும் உள்ளிசையாகட்டும் இதுவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது திணிக்கப்பட்டதாக இல்லை. நீங்கள் பறை இசை என்பது அப்படி இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது அந்த சாதிக்காரர்கள் செய்வதாக, அவர்கள் மட்டும்தான் வாசிக்க வேண்டும் என்பதைப் போல ஏற்கனவே ஒரு முடிவு செய்யப்பட்டு அதனாலேயே அதனுடைய சமூக அங்கீகாரம் மறுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. எனக்கு முன்னாடி பேசிய ஐயாவும் அம்மாவும் அதை தான் தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஒரு சாதி, அந்த சாதி சமூகம் மட்டுமே அதை வாசிக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு தொடர்ச்சியான தவறான பாதையை காட்டினாங்க. அதனால்தான் வந்து பறை இசை வந்து, பறை இசை என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் கூட பேசுகிறீங்க அது மரணத்தின் போது வாசிக்கப்படுதுன்னு. அது ஏன் மரணத்தின் போது வாசிக்கப்படுது? உண்மையிலேயே அவன் மரணிச்சிட்டானா என்பதை பார்க்கத்தான் வாசிக்கப்பட்டுச்சு. ஏன்னா உண்மையிலேயே மரணிக்காமல் கொஞ்சம் உயிர் ஒட்டிட்டு இருந்தாலும் கூட பறை அடிச்சா எழுந்துருவான். இது இயல்பாகவே இந்த இந்த இனத்தினுடைய மக்களுக்கு தங்களுடைய உடம்பிலே ஊறி போய்விட்ட ஒரு இசை. அதுக்காகத்தான் அது மரண வீடுகளில் வாசிக்கப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் அது ஒரு சாதியை அதன் மீது திணிக்கப்பட்டு அது பெரிய சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. அதனால தான் அதுக்கு இந்த சமூக அங்கீகாரம் கிடைக்கல. இந்த சமூக அங்கீகாரம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற கலைஞர்களை, இப்போ ஐயா போன்ற கலைஞர்களை, அம்மா போன்றவர்களை, இன்னும் பல இன்றைக்கு புதிதாக வந்து கொண்டிருக்கிற இந்த பறை இசை கலைஞர்களை, பறை இசையிலே புதுமையை வடித்துக் கொண்டிருக்கிற கலைஞர்களை அரசும் சமூகமும் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் விஷயம். இப்போ எங்களுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அது கட்டளையிட்டிருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார். எல்லாருடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யார் வீட்டிலே நல்ல நிகழ்வுகள் நடந்தாலும் பறை இசை நாங்கள் கட்டாயமாக ஏற்பாடு செய்யணும். அதே போல செண்டை மேளம் என்கிறதை தவிர்க்கணும், நாங்கள் தவிர்க்கிறோம். இது போல எல்லா சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சிகள், அரசு உட்பட அத்தனை பேருடைய ஒட்டுமொத்த உழைப்பு ஒன்று இருந்ததுன்னா இந்த இசை வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் பெறும். அதே போல நீங்க இப்ப பெண்கள் வந்து எப்படி பங்கெடுப்பாங்கன்னு கேட்கறீங்க, எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க கொங்கு மண்டலத்திலே நான் பார்த்துருக்கிறேன், நையாண்டி மேளம் என்றெல்லாம் சொல்லி அடிப்பாங்க. இன்னும் பறை இசையை மாற்றி மாற்றி வேறு வேறு இசைகளை உருவாக்குவாங்க. அப்ப கரகம் நடக்கும் போது, கரகாட்டத்தின் போது கோயில் திருவிழாக்கள்ல பாடுவாங்க. ஒன்னாம் கரகமடி தங்கமுத்து மாறி, இது ஒசந்த கரகமடி தங்கமுத்து மாறி, ரெண்டாம் கரகமடி தங்கமுத்து மாறி, இது ரத்தின கரகமடி தங்கமுத்து மாறின்னு 10 கரகம் வரும். இதில் சிக்கல் எங்கே வந்துச்சுன்னா, முத்துமாரியை கும்பிட்றது பகுத்தறிவுக்கு எதிரானதுன்னு ஒருத்தர் பேச,
நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்த நேரத்தில் செண்ட மேளத்தை கொண்டு வந்து இறக்கி எங்கள் பறை இசை இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்போ எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய வரலாறு முழுவதுமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்குது. அந்த தமிழ் ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்பதும் முக்கியம்தான். அந்த தமிழ் ஆன்மீகத்தின் ஊடாக இந்த போன்ற கலைகளை வாழ வைக்கணும். இதற்கு அரசு முழு முயற்சி எடுக்கணும். இப்ப ஐயா சொன்னதை போல விருது ஏன் கொடுக்கப்படுவதில்லை? அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். அரசு ஒரு அரசினுடைய கடமைகள் இதில் என்ன அப்படிங்கிறதையும் குறித்து நம்ம நிஜமாக பேசலாம். நம்ம நிறைவு பகுதிக்கு நெருங்கிவிட்டோம். கல்யாண சுந்தரம் அவருடைய இசையோடு நான் நிறைவு செய்ய வேண்டிய தேவையில் இருக்கிறேன். அதனால் இந்த அளவிற்கு நம்முடைய உங்களுடைய கருத்தை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. கல்யாண சுந்தரம் கோவிலிருந்து தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் என்னோடு இருந்தீர்கள். மிக்க நன்றி. நம்ம நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். மிக சுருக்கமாக ஒற்றை வரியில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு இது தேவை, இதை செய்யணும். சமூகம், ஊடகம், மற்ற அரசு அப்படிங்கிறதையும் ஒன்றையும். இன்றைக்கு திரைத்துறையில் கொஞ்சம் வாசிக்க தொடங்கிய பிறகு, திரைத்துறையில் பறை இசை கலைஞர்கள் வந்த பிறகு அவருடைய வாழ்வாதாரம் சற்றே உயர்கிறது. எந்த இடத்துல வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி எப்படி இருக்குது மிகச் சுருக்கமாக? முதல்ல இது வந்து சொல்லணும்னு நினச்சது, ஒரு விடுதலைக்கான கருவியாக இன்றைக்கி வளர்ந்து வருது. இப்போ புத்தர் கலைக்குழு பறை இசைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எமது பறையொலி சாவுக்கானதல்ல வாழ்வுக்கானது, எமது பறை முழக்கம் சாமிகள் ஆடுவதற்கல்ல சாதிகள் ஆட்டம் காண்பதற்கு, ஓங்கி அடிப்பதில் கிழியட்டும் பறைகள் அல்ல பாகுபாடுகள்னு அறிவிக்கிறோம். இப்போ இது வந்து விடுதலை சார்ந்த விடயம். அக்கா சொன்னது மாதிரி பறையரிப்பு போராட்டம் இப்போ இன்றைக்கி வந்து வழுவூரில் சாதி தீண்டாமல் இருக்குது, சுடுகாட்டுக்கு பாதையில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது எல்லாமே பறையொலி வழியாக கொடுக்குறோம். இப்போ அக்கா சொல்கிற அந்த உளவியல் ரீதியாக உடல் ரீதியான ஒரு இறுக்கத்தை உடைப்பதற்கு பறை ஒரு கருவியாக இருக்குது. அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் பறைங்கிறது பின்னி பிணைஞ்சு விட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பறையை விட்டுட்டு வாங்க அப்படின்றது ரொம்ப சிரமம். ஒரு தாயை விட்டு பராமரியான இப்போ இதில் எங்களுக்கு மிக முக்கியமான தேவை வந்து அரசு வந்து எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கணும். வெறும் நிகழ்ச்சி அளவில் மட்டுமல்லாது கிராமிய கலைஞர்களை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியரான நியமனம். நிச்சயமாக அந்த அளவில் எடுத்துக்கொள்ளும். ஓங்கி ஒலிக்கட்டும் பறை இசை, அது வந்து இருக்கக்கூடிய சாதிய பேதங்களை ஏற்றத்தாழ்வுகளை கிழித்தெறியட்டும் அப்படின்னீங்க. நிச்சயமாக கிழித்தெறியட்டும் என்று சொல்லி அந்த ஓங்கி ஒலிக்கட்டும் பறை இசை அதோடே நான் நிறைவு செய்கின்றேன். இந்த இடத்துல இந்த நிகழ்வும் தொடக்கமும் பறையோடு தான் தொடங்கியது. இதனுடைய நிறைவும் பறையோடு தான் நிறைவு செய்யப் போகிறேன் நான். இந்த பறை இசை, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கான இசை மட்டுமே இது. இந்த பறை இசையை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் கொண்டு சென்று வளர்த்தெடுப்பதற்கான ஒரு இசையாய் அமையட்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் இசையோடு.
நன்றி நன்றி. எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் இந்த இசையை நமக்கு கொடுத்த இந்த கலைஞர்களுக்கு. இது உலகம் முழுவதும் பறை ஒலிக்கட்டும், அது ஓங்கி ஒலிக்கட்டும், இருக்கக்கூடிய சாதிய இறுக்கங்களை தகர்த்தெறியட்டும். இந்த தமிழர் திருநாள் ஒட்டுமொத்த உலக தமிழ் சமூகத்தையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடியதாக இருக்கட்டும், அதை உணர்த்தக்கூடியதாகவே இந்த பறை இசை அமைந்தது. கலந்து கொண்டு பங்கேற்ற அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் பறையை இசைத்த கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. கேள்வி நேரம் நிறைவு செய்கின்றேன். நான் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில்.